வணக்கம், திஸ் இஸ் பிரதாப். இந்த பதிவில் கேரளா ஹைகோர்ட் ஐயப்பன் கோவில் சன்னதிக்குள்ளே எல்லா பெண்களும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மழை வெள்ளம்லாம் வரதுக்கு முன்னால் அந்த தீர்ப்பு வந்திருந்தது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மழை வந்து நிறைய டேமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி இன்னொரு வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் டெக்னிக்கலாக ஏன் ஐயப்பன் கோவிலுக்குள்ளே வயதுக்கு வந்த பெண்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். இதில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது ஒரு உயரமான இடத்துல இருக்கிற பிரம்மச்சாரி கடவுளோட ஒரு இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பல இக்கட்டான வழிகளை கடந்து தான் போய் ஆகணும். அதில் செங்குத்தான வழிகள்லாம் நிறையவே இருந்தது. ஸோ இதெல்லாம் ஏறுறது ஒன்றும் பெண்களுக்கு கடினமான விஷயம் இல்லை தான். ஆனால் நம்ம கிரவுண்டில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் மேலே மலை மேலே இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வேறு. அந்த அழுத்தத்தினால தான் இந்த டிஃப்ரென்ஸ்னால் பெண்கள் மேலே போகும்போது என்ன ஆகுனா, அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் மேலே போகும்போது என்ன ஆகுனா, அவங்களோட கர்ப்பப்பை அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மென்ஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 5 டேஸ் 10 டேஸ்க்குள்ளே இருக்குது, அப்போ கூட மலைக்கு ஏறலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏறுறவங்களுக்கு திடீர்னு அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறி மென்ஸ்ட்ரேஷன் வந்து மறுபடியும் உடனே வரதுக்கு 10 நாள் 5 நாளில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸ் பிளட் ஃப்ளோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அடல்ட்டாக தான் இருக்க மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாலும் எப்பயுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. பெண்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த விஷயத்தை அறிஞ்சு தான் அப்போ இருந்த நம்மளோட பெரியவங்க பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளையை விதிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயமும் தான், ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பெண் வந்து 13 வயசுக்கு வராங்க அப்படின்னா, அந்த வயதுக்கு வந்த அந்த டைம்லேருந்து ஒரு 30 வருஷமோ 25 வருஷமோ அவங்களால அந்த கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து நின்னதுக்கப்புறம், மெனோபாஸ்ங்கிற அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால நெக்ஸ்ட்டு அந்த ஐயப்பன் கோவில் சன்னதியை போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்குற இடத்துக்கு வாய்ப்புகள் 30 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குதுன்னா அதை வந்து அவங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்லை அந்தளவுக்கு ஒரு தவ வலிமை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கணுன்னு என்ன இருக்கும், உங்களுக்கு தவ வலிமை வரும். இந்த மாதிரி ஒரு 10 வயசு 13 வயசு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. எப்போ வந்து அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, போகவே கூடாதுன்னு சொல்லணும். பெண்கள் வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் சன்னிதானத்துக்கு, ஐயப்பன் சன்னிதானத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் வந்து சீக்கிரமாக வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு காரணம் தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கர்ப்பப்பை வந்து வீக் ஆகிடுச்சுன்னா குழந்தை பைக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாகிடும். நிறைய பேர் கேட்கலாம், ஆண்களுக்கு மட்டும் 48 நாள் விரதம் இருந்துட்டு அவங்க மட்டும் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு அந்த குழந்தை பைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதுக்காக தான் இந்த விரதம் இருந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்தியை, அதாவது ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காக, ஆன்மீகம் வளர வளர நமக்குள்ள நல்ல சிந்தனைகள் வளர ஆரம்பிக்கும். நிறைய ஒர்க்கை வந்து சிம்பிளாக நம்ம முடிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். இதுக்காக தான் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் புகுத்தி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தில் வந்து முடிகிற ஒரு ரீசனாக தான் இது இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்ஸ் வந்து அவங்களது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது கரெக்ட் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டாக அவங்களால மென்ஸ்ட்ரல் சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் முக்கியமான ரீசன். ஸோ இந்த ரீசனை கன்சிடர் பண்ணி தான் நம்மளோட பெரியவங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை, எழுதப்படாத சட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நம்புவோம். ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்தது தான் நம்மளோட கலாச்சாரம். இந்த பதிவில் நான் ஏதாவது பதிவு பண்ணாமல் விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தாட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.